சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அருப்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறை விழா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை செய்வம் ஓங்கி புல்குக உலகம் எங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு அளவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. திருவிளையாடு புராணத்தில் 52வது படலமாக தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தமான ஒரு லீலை. யார் என்ன கேட்குறாளோ அவளுக்கு சுவாமி அதை கொடுக்குறாருன்னு சொல்கிறான். வேண்டுவார்க்கு வேண்டுவனை ஈவன் கண்டாயின்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். பக்தி கேட்டால் பக்தி கொடுக்குறார், ஞானம் கேட்டால் ஞானம் கொடுக்குறார், வாழ்க்கைக்கு வேணுங்கிற பொருள் கேட்டால் பொருள் கொடுக்குறார். பொருள் கேட்குற வாளுக்கு அருள் தரணும்னு அவசியம் இல்லை, அருள் கேட்குற வாளுக்கு அருள், பொருள் கேட்குற வாளுக்கு பொருள். எனக்கு வீடு வாகன வசதி வேணும் தரேன், எனக்கு வீடு பேர் மோட்சம் வேணும் தரேன், எல்லாம் கொடுக்குறார் சுவாமி. தபோவனத்தில் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், சுவாமி பலசரக்கு கடை வச்சுருக்கு செட்டியார் கடை, இங்கே உப்பு புளி மிளகா மளிகை சாமான் உண்டு, காய்கறிகள் உண்டு, தங்கம் வெள்ளி வைர வைடூரியம் எல்லாம் உண்டு. உயர்ந்ததை கொடுக்கறதுக்கு சாமி விரும்புறது, மக்கள் மளிகை சாமான் தான் கேட்குறா, இதை வாங்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவள் கேட்குறத சுவாமி கொடுத்துட்டு சுவாமி கொடுக்க நினைக்கிறதையும் சுவாமி கொடுக்குங்கிற. நம்ம இந்த கோயிலுக்கு போனோம், சுவாமிகிட்ட கேட்டோம், ஆஃபீஸ் ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடுத்து, ப்ரொமோஷன் கிடைக்கணும் கிடச்சிடுத்தோ, கல்யாணம் ஆலை ஆயிடுத்து, குழந்தை பிறக்கலை பிறந்துடுத்தோ, அப்படி கேட்குறதெல்லாம் கிடைக்கிறதுன்னா அது அல்பவரமாக இருக்கலாம். அந்த அல்பவரத்தோடைய விளைவு என்ன? பகவத் பக்தி புஷ்டியாகும் இல்லையா.
நம்ம கேட்டதுனா கிடைக்கிறதுங்கிற எண்ணம் வந்துவிடுமே. அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு நீயே வேணும்னு கேட்குறப்பல ஆயிடும். நம்மளையே முழுமையாக சுவாமிக்கு கொடுக்கணும், சுவாமியை முழுமையாக உள் வாங்கிக்கணும். அதுதானே பக்தியோட உன்னத நிலை. அது எடுத்த அடுப்புலேயே பகவான் அதை எதிர்பார்க்கலைங்கிறதுனால கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார், ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு நாலு கேட்டகரி சொல்கிறார். கஷ்டம் வந்தால் அலறவன் அவனும் என் பக்தன் தான் ஐயா. கஷ்டம் வரும்போது மட்டும் கூப்பிடுறிய, நன்னா இருக்கிறது கூப்பிடு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா கூப்பிட்டானோ இல்லையோ. அர்த்தார்த்தி காசு வேணுங்கிறதுக்காகவே கோவிலை சுத்துறவன் அவனையும் நான் பக்தனாக ஏற்றுனுட்டேன் ஐயா. வந்துட்டானோ இல்லையோ உள்ள பகவானோட கருணை. தெய்வீக நாட்டத்தோட நான் மட்டும் வேணும்னு நினைக்கிறவன் அவனும் என் பக்தன் தான். என்ன தனக்குள்ளேயே பார்த்து நானே அவனாக அவனே நானாக ஆயிட்டவன் அவனும் என் பக்தன் தான். நாலு பேர் என்னோட டிவோட்டிஸ் தான். ஆனால் அவ என்ன கேட்குறோட எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். நானே கதியினு தர்க்கான் பார், அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. அதனால் அதுதான் பகவானோட கருணை. எல்லாம் செய்கிறார், அவருக்கு பிடிச்சா அப்படி நடந்துக்கணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அது எப்படி ஆரம்பிக்கும், நம்மளை மாதிரி ஆர்த்தியாக அர்த்தார்த்தியாக தான் இருப்போம். கஷ்டம் வந்தால் பகவானேன்னு கத்துறது இல்லையா, பணங்காசு வேணும்னா சுவாமியை கேட்கறது. அது அவர் தாழ்வாக நினைக்கல, பரவாயில்ல நீ என்ன தானே கேட்குற, நான் கொடுக்குறேங்கிற. யார் என்ன கேட்குறாலோ அவளுக்கு சுவாமி அதை கொடுக்குறார். அப்படி தர்மிக்கு பொற்கிழி கொடுத்தாருங்கிற லீலை. குவைன்னு சொன்னாலே அக்யுமுலேஷன், திரட்சின்னு அர்த்தம். பரஞ்சோதி முனிவர் முதல் பாடல்லையே சொற்குவை அற்குவை தற்குவை பொற்குவைன்னு நாலு வார்த்தையை வரிசைப்படுத்துகிறேன். என்ன சொற்குவை தேடும் பாவலர் மேவத்து ஒரு பீடம், அற்குவை கண்டத்து அண்ணல் அளித்தது அறிந்தேமால். வார்த்தையுடைய திரட்சினால அக்யூமிலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், சும்மா அச்சுமிச்சு வார்த்தை இல்லை, எல்லாம் அருமையான தமிழ் வார்த்தைகள். அப்படி பாக்கள் பாடக்கூடிய பாவலர், நன்னா பேசக்கூடியவான்னா நாவலர், பாட்டு எழுதுறவான்னா பாவலர். அப்படி எழுதக்கூடிய சொற்குவை தேடும் பாவலர் மேவத்தொகுபீடம் யார் கொடுத்தவர், அற்குவை கண்டத்து அண்ணல் அளித்தது. இங்கே ஒரு அக்யூமிலேஷன் இருக்கு அவருக்கு, என்ன விஷம் அக்யூமிலேட் ஆகிருக்கு சுவாமிக்கு, நீலகண்டம். எல்லாருடைய விஷத்தையும் வாங்கிக்கிறார் சுவாமி, எல்லாத்தையும் வாங்கி ஜீரணம் பண்ணிடுவார். விஷத்தை விழுங்க வல்ல வித்தகரே இல்லையா, அவரால் தான் அது முடியும். தப்போ அந்த சுவாமி சொல்வார், உன்னிடம் நல்வினை தீவினை என்று இரண்டு பழங்கள் இருக்கின்றன, நல்வினையை நீ வைத்துக்கொள், தீவினையை சுவாமியிடம் கொடுத்து விடுங்கிறார். யார் சொல்வா, குருவை தவிர இல்லையா. நீ பண்ண புண்ணியத்தை நீ அனுபவிச்சுக்கோப்பா, வேணா நான் பண்ணின தபஸ்லேருந்து உனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்குறேன், உன் பாவத்தை வச்சு திண்டாடுறியா எங்கிட்ட கொடுத்துரும், நான் வாங்கிக்கிறேன். திருப்பார்களை கடந்து போது இது வந்தது அது வந்ததுன்னு எல்லாம் நான் நீன்னு வாங்கிட்டு போயிட்டான். விஷத்துக்கு ஒரு வயல காணும், சுவாமி விஷம் வருதே நான் நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னட்டாரோ இல்லையோ. அதனால அற்குவை கண்டத்தண்ணல், நீலகண்ட பெருமான் அவளுக்கு ஒரு பீடம் கொடுத்தார். அளித்தது அறிந்தே அதை சொன்னோம். அடுத்தது அங்கே தங்கம் கட்டி வச்சிருக்கான் 1000 பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டான். தற்குவை தந்தால் உய்குவல், அது கிடைச்சா எனக்கு நல்லதாச்சே அப்படின்னு நினைச்ச தருமிக்கு பொற்குவை நல்கும் வண்ணம் எடுத்து புகழ்கிற்பான். அதுக்கு ஏன் இப்படி பொற்கிழின்னு பேருன்னா ஒன்றில் கிழிச்சு எடுத்துக்கிறதான், அப்படி மூட்டையே தொங்குமா. அதை யார் வந்து அதுக்கு தகுதி உள்ளவான்னு நிரூபிச்சிட்டாளோ அவ அதை கட் பண்ணி எடுத்துப்பாளாம். ஆனால் அது பொற்கிழின்னு பேர், முடிப்பு, முடிப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறது. அது அவருக்கு எப்படி கொடுத்தார் தருமிக்கு அப்படிங்கிறத சொல்கிறேங்கிறார். மன்னர் மன்னன் வங்கிய சூடாமணி மாறன்,
தென்னவனாகி திகிரி உருட்டும் தென் கூடல் முன்னவர். ராஜாதி ராஜனா இருக்கான் வங்கிய சூடாமணி மாறன், எல்லா மன்னர்களும் அவனுக்கு கப்பம் கட்டா, சக்கரவர்த்தியா இருக்கான். மன்னர் மன்னன்னா சக்கரவர்த்தின்னு அர்த்தம். ராஜாதி ராஜன், ராஜராஜன். அவன் தன் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய காலத்துல தென்கூடல் முன்னவர், மதுரையுடைய முன்னவராகிய, மதுரையில் ஆட்சி பண்ணின எல்லாருக்கும் மேற்பட்டவராகிய பரமேஸ்வரன், தென்கூடல் முன்னவர், அன்னம் கண்டறியாத முடிக்கு ஏற்ற பன்மலர் நல்கு நந்தவனம் வைக்கும் பணி பூண்டான். அந்த பகவானுக்கு புஷ்பகங்கிரி மன்னனும் ஆசைப்பட்டாங்கிறது எப்படி சொல்றார்? அன்னம் கண்டறியாத முடிக்கு, அன்னமாக பறந்து போய் பிரம்மதேவனால எந்த ஒரு முடிய பார்க்க முடியலையோ, இவர் பறந்து போயிட்டே இருந்தாராம், கால நேரமே தெரியல, பறந்துட்டே இருக்கார், ரெக்கையெல்லாம் வலிக்கிறது. நான் பாட்டுக்கு நான் தலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன், ரெக்கை வலிக்கிறது அப்படிங்கிறத ஒரு தாழம்பு அங்கேருந்து விழுந்துட்டே வந்துதான். உடனே இவர் பார்த்து, நீ எங்கேருந்து வரே, சிவபெருமான் தலையிலேருந்து வர, எப்போ கிளம்பினேன்னு, அதெல்லாம் யாருக்கே தெரியும், எத்தனையோ காலம் ஆயிடுத்து, அப்போ இப்போவே எனக்கு ரெக்கை வலிக்கிறது, நான் பாக்கி சொச்ச டிஸ்டன்ஸிங் நான் வந்து பறந்துட்டு அங்கே போய் பார்த்துட்டு வர்றது முடியாது, அதனால் நீ என்ன பண்ணுற, நான் அங்கே வந்து பார்த்தேன்னு சிவபெருமான்கிட்ட பொய் சாட்சி சொல்லுன்னாரான். இப்படி படைத்தவரே கிளப்பி விட்டால் படைப்புகளான நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதே தான் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டார் அவர். அப்படி அன்னமும் கண்டறியாத முடிக்கு, அன்னமாக போன பிரம்மதேவனால் கண்டுபிடிக்க முடியாத முடி, அந்த முடியை பக்தாளுக்கு குனிஞ்சு காட்டார் சாமி. அதில் விதவிதமான புஷ்பத்தை போட்டு அலங்காரம் பண்ணணும்னு அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை. பன்மல நல்கு நந்தவனம் வைக்கும் பணி பூண்டான். நந்தவன பணியும் தெய்வீக பணின்னு சார் சொல்கிற பெரிய கைங்கரியம், அது சாதாரண விஷயமே இல்லை. அந்த நந்தவனம் வச்சவாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினதுங்கிற ஒரு சப்ஜெக்ட்லேயே சாமந்தமாணி மகாராஜ், பெரியாழ்வார் அப்படி நிறைய லிஸ்ட்டு போட்டுட்டு போகலாம். பகவானுக்கு நந்தவனம் வைக்கிற பணின்னா அது அப்பேற்பட்ட பணி. இப்போ ராஜா பண்ணினான்னு எப்படி பண்ணுவான், பெரிய ஏரியாவே அலாட் பண்ணுவான் அதுக்குன்னு இல்லையா, அவனால் முடியுமே. ராஜா வந்து ஒரு நந்தவனம் வைக்கணும்னுட்டா எப்படி இருக்கும், மகாபெரிவாள் சிவன் சார் வாழ்ந்த பூர்வஜரான கோவிந்த தீட்சிதர் திருவிடமுருதூர் மகாலிங்க சுவாமிக்கு ஒரு கிராமத்தையே நந்தவனமாக கொடுத்தாராம், அதுதான் கோவிந்தபுரம். மகாலிங்க சுவாமியுடைய நந்தவனம் தான் அது. இன்றைக்கி நந்தவனமாக இல்லை, ஏதோ சின்ன சின்ன நந்தவனங்கள் இருக்குது, கிராமமே நந்தவனமாக இல்லை. ஆனால் அந்த எண்ணத்தோடு அவர் கொடுத்தார் இல்லையா, இன்றைக்கி பக்தி பூ பூக்கிறதுங்க. போதேந்த சுவாமியோட அனுகிரகத்தினால ஏகப்பட்ட சத்சங்கம் நடக்கிறதுன்னா அதுவும் சுவாமிக்கு அர்ப்பணம் தானே. அப்படி மிகப்பெரிய நந்தவனம் பாண்டிய ராஜ்யத்தில், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு. பின்ன இதுக்கு முன்னாடி நந்தவனமே இல்லையா மதுரையில், இத்தனை நாளாக சாமி பூ வரலையான்னு அது வந்திருக்கோம். இப்போ ராஜா அதுக்குன்னு ஒரு கேர் எடுத்து சிவபெருமானுடைய திருமுடியில் அப்படி புஷ்பங்கள் சாத்தணும். திருமுடினா திருமுடி மட்டும் இல்லை, திருமுடி, திருவடி, திருமேனி. சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன், ஒரு பக்தர் கார்த்திகை தீபத்தின் போது அவ்வளோ பணம் செலவு பண்ணி திருவண்ணாமலை கோவிலெல்லாம் புஷ்ப அலங்காரம் பண்ணுவாராம். அது மட்டுமானா ராஜகோபுரத்துக்கு 270 உயரத்துக்கு மாலை போடுவார். அவருடைய பக்திய சுவாமி ஏத்துட்டு இருக்கார். என்ன, சிவராத்திரி அன்னைக்கு சிவநாம ஸ்மரணம் பண்ணிட்டு போயிட்டார். சமீபத்தில் தொழிலால திரைப்படத்துறையில் இருக்கிறவர் தான் பகவான் அதையே பார்க்கிறார். நீ என்ன தொழில், என்ன கம்யூனிட்டி, அதெல்லாம் சுவாமிக்கு வேணாம், அவரை பொறுத்தவரை எல்லாமே சுத்தம்தான், பக்தி இருக்குமானால் இல்லையா. இந்த நந்தவன பண்ணி புஷ்ப கைங்கரியம்ங்கிறது ரொம்ப வசதி, அது பூவை வாங்கி போடுறதுக்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். நீயே நந்தவனம் வச்சு கைங்கரியம் பண்ணினா சுவாமிக்கு ரொம்ப உகப்பான ஒரு திருப்பணி அது. ஏணிப்படிகள் மாந்திரங்கள சிவன் சார் நந்தவன பணியை பற்றியே நிறைய சொல்லியிருக்கார்.
முருகனாயனார் சரித்திரத்தை நாம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் பெரிய புராணத்தில் சொல்லும் பொழுது. ஏன்னா நந்தவனை பணி பண்ணியே ஞான சம்பந்தர் அருள் கிடச்சி சரீரத்தோடு கைலாசம் போனவர் முருகனாயனார். நந்தவனை பணி அவ்வளோ உஸ்தி. அதை ராஜா வந்து தீர்மானம் பண்ணி மனம் பரப்பும் ஈசனுக்கு உகந்த பல வகை மலர்கள்னு சொல்கிறார். இந்த வெறும் அழகுக்கு இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் சாமிக்கு போடப்படாது, நல்ல சுகந்தமாக இருக்கணும் இல்லையா. இப்போ என்னென்னமோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வருது, அது போடப்படாது இல்லையா. அப்படி பரமேஸ்வரனுக்கு உகந்த புஷ்பங்கள்லாம், அப்புறம் நிலத்தில் பூக்கிறது, ஜலத்தில் பூக்கிறது, அப்படி பெரிய நந்தவனம் ஏகப்பட்ட பணியாளர்களை போட்டு ராஜாவே முன்னின்று நடத்துகிறார். ரொம்ப சிறப்பாக அந்த நந்தவனம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு மக்கள்லாம் வருவா, தேவர் பர்மிட்டட். அதெல்லாம் சுவாமியோட நந்தவனம் யாரும் வரப்படாதுன்னு சொல்லலை, வரட்டும். அதனால் என்ன, புஷ்பத்தை பார்க்கட்டுமே இல்லையா. இது மாதிரி ஒரு கைங்கிரி மரணம் அவளுக்கு தோணட்டுமே, அவள் வீட்டில் துணுண்டாது ஒரு நாலு செடி போட்டுட்டுமே அப்படின்னு எல்லாரையும் அனுமதிப்பார். நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போய் அதை தரிசனம் பண்ணுவாளாம் அதை பார்க்கறதுக்கு. அங்கே வண்டுகள் ரீங்காரம் பண்ணின்னு இருக்குங்கிறார். அதுகளோட சப்தமே சங்கீதம் மாதிரி இருக்குமா. ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார், என் மனமாகிய வண்டே நீ ரிங் 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 ரிங்னு சத்தம் கொடுக்குற. வண்டு எப்போ சத்தம் கொடுக்கும் தெரியுமா, அதுக்கு வேணுங்கிற இன்னும் எந்த பூவில் உட்காந்து தேன் சாப்பிடணுங்கிறது இன்னும் செலக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அங்கே உட்காந்து கொடுத்தனா சவுண்டு போயிடும், அது அப்படியே இந்த தேனை குடிச்சுட்டு இருக்கும் இல்லையா. மனசுக்கிட்ட சொல்கிறார், நீ இப்படி சத்தம் கொடுக்குற வண்டு ரிங் ரிங்கிறது, நீ என்ன தெரியுமா, நான் நான் சொல்கிறேன். வேண்டாத விஷயம் அது. அதனால் உனக்கு நான் ஒரு தாமரை பூவை காட்டுறேன், அங்கே போய் உட்காந்துக்கோ. மற்ற தாமரைப்பூவில் தேன் கிடைக்கும், இங்கே ஞானமாகிய ஆனந்தமாகிய தேன் கிடைக்கும். ருணு ஜுணு ருணு ஜுணு ரேயே பிரமரா, பிரமரம்னா வண்டு. ருணு ஜுணு ருணு ஜுணு ரேயே பிரமரா சாண்டிதோ அவகுண ரே பிரமரா, ருணு ஜுணு ருணு ஜுணு ரே பிரமரா. பாண்டுரங்கனோட சரணாரவிந்தங்கிற ஒரு புஷ்பத்தை காட்டுறேன், அங்கே போய் உட்காந்துக்கோ, நல்ல பரிமளமாக இருக்கும், உட்காந்துக்கோ, அங்கே தேன் கிடைக்கும். பகவானோட திருவடியில் ஈடுபட்டு ஆணவம் இல்லாமல் இருன்னு அர்த்தம், அவ்வளோதான் அந்த பாட்டோட அர்த்தம். இந்த வண்டோடைய சஞ்சாரம் எங்கே நிற்கும், பூல உட்காண்டா நின்று போயிடுமோ இல்லையோ, பகவானோட தாமர பாதத்தை காட்டுறேன், அங்கே போய் உட்காந்துக்கோங்கிற மனசு. அப்படி வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்குமா பார்க்கறதுக்கு. இதில் என்ன தோணித்த ராஜாவுக்கு, செண்பகவனம் ஒன்று தனியாகவே பண்ணிடுவோம், எல்லா புஷ்பமும் இருக்கிற ஒரு நந்தவனம் இருக்கட்டும், செண்பகத்துக்குன்னு தனி நந்தவனம். அப்படி பண்ணி அதில் என்னமோ ராஜாவுக்கு ஒரு தனி பிரீத்தி, நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த சுவாமிக்கு போடுறோம் அவ்வளோதானே இல்லையா. அவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் பகவான். அதுக்கு ஒரு விசேஷமான கவனம், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறா. அப்படி கும்புன்னு அடிக்கிறது வாசனை, மற்ற பூவோட வாசனையெல்லாம் தூக்கி சாப்பிட்றது. அப்படின்னா எல்லா புஷ்பமும் எடுத்து சுவாமிக்கு கோவிலுக்கு போனோம், இந்த செண்பகத்தை விசேஷமாக எத்தனை வகையில் மாலைகளாக கட்ட முடியுமோ அப்படி கட்டு போடணும்னு நியமிச்சுட்டான். அதை இவர் சொல்கிறார், செருக்கிய வண்டு விழாமலர் கொய்து தெரிந்து ஆய்ந்து நெருக்கிய விண்டை நிறைத்தொடை தொங்கல் நெடுந்தாமம் மறுக்கிளர் கண்ணீர் தொடுத்து அணிவித்து வணங்கார் ஊர் சுருக்கிய கண்ணுதலார் திருமேனி கவின் செய்தான். நல்ல நெருக்கமா தொடுத்து புஷ்பத்தை. வண்டுகள் வந்து அதை மொச்சுட்டு அதை தேன் இல்லாதபடி பண்ணுறதுக்கு முன்னாடி வியாக்கிரவாதர் சரித்திரத்துலேயும் அது வரும், வெடிகார்த்தால் பூ பறிப்பாராம். இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்தபடி தான் வண்டுகள்லாம் தேன் சாப்பிட வரும். அது சாப்பிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் முன்னாடி போய் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாராம். அப்போ மரத்து மேலே ஏறது கஷ்டமாக இருக்குங்கிறனால எனக்கு இந்த கால் வேணாம், எனக்கு புலி கால் கொடுங்கன்னு சுவாமிகிட்ட கேட்டு வேண்டாராம் வியாக்கிரவாதரி. எதுக்கு புஷ்பகங்கிரம் பண்ணுறதுக்குன்னே காலை கன்வெர்ட் பண்ணி விட்டார்.
சாமி கால் மட்டும்தான் கொடுத்தாரான்னா காலையும் கொடுத்தார், அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையும் கொடுத்தார். அவர் தான் உபமன்யு மகரிஷி. அவருக்கு என்ன பெருமைன்னு சேக்கிழார் சொல்கிறார், கண்ண பெருமானுக்கு சிவதீட்சை எடுத்து வச்சவர்னு சொல்கிறார். இன்றைக்கு சிவசகஸ்திரநாமத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார், உபமன்யு ரிஷிகிட்ட நான் பஞ்சாட்சரம் வாங்கிட்டேன்னு சொல்கிறார். எதில் இருக்குது? மகாபாரதத்தை அனுசாசன பருவத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அடுத்ததாக வருது சிவசஹஸ்ரநாமம். ஆனால் அதிகமாக மக்களுக்கு தெரியல அப்படி ஒன்று இருக்குங்கிறது. பிரியபுராண ஆரம்பமே உபமன்யு ரிஷிகிட்டேருந்து வராப்பில் தான் வரும். அது மாதிரி வண்டுகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மலர்களை கொய்து அழகாக நெருக்கமாக கட்டி இண்டை தொடை தொங்கல் தாமம்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சரம் கட்டுறது மாலை கட்டுறதுதான் சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் பண்ணி நிறைய சண்பகத்தை அப்படி கூட கூடையாக கோவிலுக்கு அனுப்புவார் ராஜா. யாருக்கு? வணங்கார் ஊர் சுருக்கிய கண்ணுதலாருங்கிற ரொம்ப அழகு. அவரை வணங்கிறதுக்கான பக்தி இல்லாமல் எங்களால் எல்லாம் முடியுங்கிற திமிர் பிடிச்சு அலைஞ்ச திரிபுர அசுரர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணினவருங்கிற வணங்கார் ஊர் சுருக்கிய கண்ணுதலா, நெத்தி கண் உள்ளவர், நுதல்னா இது நெத்தி அதில் கண்ணு. அவருடைய திருமேனிக்கு அழகு பண்ணினார் ராஜா. அப்படி அழகு பண்ணி கோவிலில் போய் பார்ப்பாராம், சண்பகத்திலேயே அலங்காரம் பண்ணியிருக்கிற சொக்கநாதரை பார்த்துட்டு ரசிப்பாராம். நீங்கள் ஏற்கனவே அழகுதான், அதனால்தான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு தான் உங்களுக்கு சுந்தரேஸ்வரன்னு பேர். தமிழ்லையும் உங்கள் அழகை பார்த்து எல்லோரும் சுக்கி போயிடான்னு சொக்கநாதர்னு பேர். இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஒரு பேரை வைக்கிறேன், என்னென்னா ஷண்பக சுந்தரம்னு பேர் வைக்கிறான் சாமி. ஷண்பகத்தில் அவ்வளோ அழகாக இருக்காரான், உங்களுக்கு போட்டதுனால பூவுக்கு அழகு, நீங்கள் படைத்த பூவிலையே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்க அப்படி சாமியை ரசிக்க மக்கள் எல்லாம் அவனுக்கு ஷண்பக பாண்டியன் ஒரு பட்ட பேர் வச்சுட்டாலும். திருவிழா புராணத்தை ஷண்பக பாண்டியன்கிறத நமக்கு அந்த சரித்திரத்தை தெரியும், யார் இந்த வங்கியை சூடாமணி தான் அந்த ஷண்பக பாண்டியன். அது காரண பெயராக அமைஞ்ச பெயர். இளவேநீர் காலம்னு சொல்லக்கூடிய வசந்த காலம். அது ஏன் வசந்த காலம்னு பேருன்னா மன்மதனுக்கு வசந்தன்னு பேர், அவனுடைய காலமாக இருக்கிறதுனால அதுக்கு வசந்த காலம்னு பேர். அந்த வசந்த காலத்தில் அழகா புது தளிர்கள்லாம் வந்து பூக்கள் பூத்து அந்த பூக்களில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு வண்டுகள்லாம் ரீங்காரம் அணிண்டு வந்து குயில்கள்லாம் அழகாக கூவி அந்த சோலை இருக்கிற இடமே ரொம்ப ரம்யமாக இருக்குமா பார்க்கறதுக்கு. அந்த செடி கொடிகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். முள் முருங்கேன்னு ஒரு மரம் பலாசம்னு, அது எப்படி இருக்கான் அப்படின்னா செங்கதிர் மேனியான் போல விழுந்தன செழும் பலாசம். சூரிய பகவானுடைய திருமையை ஞாபகப்படுத்துறதான் அது. ஒரு ஒரு புஷ்பத்தை பார்த்தா ஒரு பூவா தோணாம அதுல ஒரு தேவதை தோன்றதான் அவருக்கு. மங்கள் ஊர் செல்வன் போல மலர்ந்தன காஞ்சி திங்கள். காஞ்சி அப்படிங்கிறது அந்த செடி அந்த மரம் அந்த புஷ்பத்தை பார்த்தா மேகத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய தேவேந்திரனை நினைவுபடுத்துறது. திங்கள் புங்கவன் போல பூத்த பூஞ்சினை மரவம், சந்திரனை நினைவுபடுத்தக்கூடிய மரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சம். செங்கை அங்கதிர் ஆழியான் போல அலர்ந்தன விரிந்த காயா. காயாம்பு தரக்கூடிய அந்த விருட்சத்தை பார்த்தா பெருமாள் ஞாபகம் வருதான். ஏன்னா காயாம்பு வர்ணன்னு அவருக்கு ஒரு பேருண்டு இல்லையோ. ஒரு ஒரு விருட்சத்தை பார்த்தா ஒரு சுவாமி ஞாபகம் வருது எனக்கு அப்படிங்கிறது. அப்படி ரொம்ப அழகான ஒரு நந்தவனமாக இருக்கு அது. அங்கே இருக்கிற அந்த செடி கொடிகளை பற்றி சொல்கிறத சொல்கிறார், நமக்கு ரொம்ப நெருக்கமானவா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டா நம்ம வாடி போயிடுவோம். அவள் நம்மளோட வந்துட்டா நெருங்கி வந்துட்டா சந்தோஷப்படுவோம். அது மாதிரி வெயில் காலம் வந்தவொடனே எல்லாம் வாடி இருக்கு, மழை காலம் வந்தவொடனே எல்லாம் தளிர்க்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பிரகிருத்தியோட அழகு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தெய்வீகமாகவே வர்ணிச்சுட்டே போகிறார். அஷ்டபதியில் மூணாவது அஷ்டபதி கீத கோவிந்தத்தில்
வசந்தே வாசந்தி அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். இந்த வசந்த கால வர்ணனை ஜெயதேவர் ரொம்ப அழகா சொல்லி லலித லவங்க லதா பரிசீலன அஷ்டபதியில் அந்த நந்தவனம் எத்தனை அழகா இருந்தது, அது எப்படி கிருஷ்ணனை ஞாபகப்படுத்தியது கோபிகைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அதே மாதிரி இவரும் அதை அழகா வர்ணிக்கிறார். சிவானந்த லகரி சொல்லும்போது பகவத்பாதாள் எப்படி அனுபவிச்சார்னு மகாபரிவா சொல்றார் தெய்வத்தின் குரல்ல. அவர் மனம் வீசக்கூடிய மல்லிகை அம்பாள், அந்த மல்லிகையில உட்கார்ந்து தேன் அருந்தக்கூடிய பிரமரமாகிய வண்டு, அவர் மல்லிகை மல்லிகார்ஜுனர், அவ பிரமரம் பிரமராம்பிகாங்கிற. அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு பிரகிருத்தியாக அது இருந்துட்டு இருக்கு. அந்த மலரெல்லாம் கீழே விழுந்துடுத்துனா கூட, விழுந்தா கூட அதுலேருந்து வர சுகந்தம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நல்ல குலத்தில் பிறந்தவா, கட்டமான நிலைமை வந்தா கூட ஒருத்தரை வந்து கேட்டுவிட்டா இல்லையேன்னு சொல்லாமல் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாளாம். அது மாதிரி மரத்துலேருந்து விழுந்துடுத்து அப்பவும் அது சுகந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு அதை வர்ணிச்சுண்டு போகிறார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மையை தரும்னு சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி மோசமான நிலைமை வந்தால் கூட உயர்ந்த குலத்தில் பிறந்தவா தன்னுடைய வள்ளல் தன்மையை விடமாட்டாங்கிறாப்புல அந்த புஷ்பங்கள் கீழே விடுற பூல என்ன ஒரு வாசனைப்பா அப்படிங்கிறார். பாரதியார் தெருவில் அப்படி நடந்து வேண்டும் தானே, ஒரு குடுகுடுப்புக்காரன் எதிர்க்க வந்தான், கிழிஞ்ச வேட்டி கட்டின்னு இருக்கான். ஏண்டா அப்படி கிழிஞ்ச வேட்டி கட்டின்னு இருக்கேன், எனக்கெல்லாம் நல்ல வேட்டி யார் சாமி கொடுப்பாங்க, நான் இன்னைக்கு தான் ஒருத்தன் எனக்கு கொடுத்தான், நீ அந்த கிழிஞ்ச வேட்டியை கொடு, இந்த இதை எடுத்துன்னு போ கொடுத்துட்டார். யாராவது நல்ல வேட்டி கொடுத்து கிழிஞ்ச வேட்டி வாங்கி போகலாம். தான் மகான்கள் அப்படி தான் இருப்பா, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, கொடுக்கறதுக்கு இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை அங்கே. அப்படி அந்த இடத்துல நல்ல திண்டல் காற்று வீசுறது, அதை பார்த்தா அது ஒன்று தோன்றது பரஞ்சோதி மணிவருக்கு. என்ன ஒரு ஒரு வித்யார்த்தி, ஒரு மாணவன், தமிழில் சொல்லும்போது அறிவன் சொல்கிறார். அவர் அறிவில் நாட்டம் உள்ளவன், எங்கே போனாலும் அங்கே இருக்கிற நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பானான் இல்லையா. அது மாதிரி இந்த தென்றல் இருக்கு. பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துழாவி பங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர் தாவி கொங்கு அலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்குமன்றே. அந்த காத்து என்ன பண்றதா, பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து அங்க இருக்கிற தடாகங்கள் எல்லாம் அப்படி பூந்து புறப்படுறதான். உடனே அங்க இருக்கிற சில்னஸ் எல்லாம் எடுத்துக்கிறதான். அப்புறம் தாமர புஷ்பத்தில் அப்படி பூந்து வருதான். அப்புறம் அங்கே இருக்கிற முல்லை மல்லிகை பந்தல்லாம் அப்படி பூந்து வருதான். வந்துட்டு இந்த குளுமை இந்த வாசனை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அப்படி எல்லாரும் மேலே அப்படி மோதிட்டு போகிறான். அது எப்படி இருக்குன்னா, போற இடத்துல இருக்கிற நல்லதெல்லாம் கற்றுக்கிற ஒரு மாணவன் எப்படி இருப்பானோ, அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இலங்கும் என்றே. கவிகள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறா, நம்மளும் பார்க்குக்கெல்லாம் போகிறோம், நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, ரசனை இல்லை. ஒரு விஷயத்தை பார்த்தா அதுலேருந்து அதில் ஒரு மேன்மை நமக்கு தெரியணும் இல்லையா. அவதூத கீதையில் தானே சொல்கிறது, ஒரு பட்சிகிட்டேருந்து ஒரு பாடம் கற்றுண்டேன், ஆகாசத்துலேருந்து பாடம் கற்றுண்டேன், பாம்புலேருந்து பாடம் கற்றுண்டேன் அப்படிங்கிற 24 குருன்னு சொல்கிறார் இல்லையா அவதூத்தர் பாகவதத்தில் வருமே. அப்படின்னா நீ கற்றுக்கிறவனாக இருந்துட்டேன்னா உலகம் உனக்கு கற்பித்து கொண்டே இருக்கும். பெரியவாட்ட இவ்வளோ சின்ன வயசில் உங்களை ஜெகத்குருன்னு போட்டிருக்காளே, இது சரியான்னு கேட்டதுக்கு பெரியவா சொன்னால், நீங்கள் அப்படி அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கேளா, நான் ஜெகத்துக்கு குருன்னு சொல்லலை, ஜெகத்து எனக்கு குருன்னு சொல்கிறேங்கிறாராம். அங்கே ஒரு கூடு கட்டியிருந்ததுதான் பட்சி, இது என்னன்னு கேட்டாராம். கூடு கட்டியிருக்கு பட்சி, இது மாதிரி கூடு என்னால் கட்ட முடியாது, அவன் நம்மளால் கட்ட முடியாது, பட்சிக்கு தான் முடியும். அப்போ அந்த விஷயத்தில் அது எனக்கு குருன்னாராம். அதனால் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுண்டு பிரமிக்கிறதுக்கு தான் நம்ம ஜென்மா இருக்கே தவிர, உலகமே பகவத் ஸ்வரூபமாக இருக்குது, எல்லாமே நமக்கு உபதேசம் பண்ணுறதுங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா யூ வில் பி எ ஸ்டூடெண்ட், அவ்வளோதானே. அப்படி அதை சொல்லிட்டு வர்றார். அந்த இடத்துல மன்மதன் வந்து ஆட்சி பண்ணுறாங்கிறாப்பில் இருக்குது. ஒரு ராஜா ஆட்சி பண்ணுறான்னு சொன்னால்
கம்பீரமாக உட்காந்துக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சிம்மாசனம் வேணும். ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்து சாமரம் போடுவா, அவன் தாம்பரம் போட்டு துப்புறதுக்கு இந்த காளாஞ்சின்னு சொல்லி ஒரு கப்பு வச்சுன்னு ஒருத்தர் நிற்பா. அது மாதிரி இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, தாமரை காளாஞ்சி தாங்க தன் குயில் முழவம் ஏங்க. தாமரை புஷம் வந்து காளாஞ்சி கப்பு மாதிரி இருக்கான் மன்மதனுக்கு. ஏன்னா அந்த வசந்தன் அந்த இடத்த பூரா ரம்யமாக்கி எல்லாரும் மனசையும் சந்தோஷத்தை கொடுக்குறான். அப்புறம் என்ன, ராஜா வரார் ராஜா வரார்னு சொல்லணும் இல்லையா, பராக்கு யார் குயில் கூவுறதான். மா மருத மருங்கு கிள்ளை மங்களம் இயம்ப, அங்கே இருக்கிற கிளிகள்லாம் வேத பாராயணம் பண்ணுறதான், ஸ்வஸ்தி வஜனம் சொல்கிறதான். ராஜா வரார் தும்பி காமரம் இசைப்ப முள்வாய் தாழை வாழ்கெடுப்ப, புஷ்பங்கள் இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லாம் இப்படி இப்படி அசைகிறது, இங்கேயும் அங்கேயும் வண்டுகள் பறக்கிறது, சாமரம் வீசுறாப்பில் இருக்குது, தாழ் அப்படி நிமிந்து நிற்கிறது பார்த்தா ஒரு வாழ் மாதிரி இருக்கான். ராஜாவுக்கு வாழ் வேணுமோ இல்லையோ அப்படி இருக்கு. வேனில் கோமகன் மகுடம் சூடி இருப்பது குளிர்பூச்சோலை. மன்மதன் வந்து ராஜ்யபாரம் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் ஜோடி ஜோடியாக அங்கே வந்து அந்த இயற்கையை அனுபவிக்கிறான்னு சொல்கிறேன். நிறைய பேர் அவளுடைய நாயகா நாயகி பாவத்தில் வந்து அந்த இயற்கையை அனுபவித்து நிறைய பேர் அந்த இடத்த ரசிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறேன். ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்து ஒரு கொடி அழகாக இருக்குது, அது அப்படி புஷ்பம் இருக்குது, அதை பார்க்கணும் போல இருக்கேன் அப்படி வளைச்சாலாம். உடனே அதுலேருந்து புஷ்பம் வந்து அவள் காலில் விழுந்துதான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறார், இம்பர் வீடளிக்கும் தெய்வம் மகளிரே என்பார் கூற்றம் பம்பல மெய்யே போலும் வகை கையார் வளைப்ப தாழ்ந்து. நாட்டை எல்லா தர்மமும் செழிக்கிறது யாரால, ஸ்திரீகளாலேங்கிற ஒரு வீடு வாழறது ஒரு பெண்ணால, தர்மம் செழிக்கிறது ஒரு பெண்ணால. அதனால தான் தர்ம பத்தினின்னு அவளுக்கு பேருண்டு. அவளுடைய சக்கியம் தேவைப்படுறது, அதை நிஜம்னு சொல்கிறாப்புல அந்த ஸ்திரீ தர்மத்தை வணங்குறாப்புல இவள் வளைச்சவொடனே பூ அவள் காலில் விழுந்துருத்துங்கிற. ஒரு பொண்ணு பூ வளைச்சிருக்கா, அது காலில் விழுந்துருத்து, கேஷுவலாக உள்ள விஷயம். அது வேறு அப்படி சொல்கிறார், வளைப்ப தாழ்ந்து கம்பம் முற்று அடி பூச்சிந்தி மலர் முகம் கண்ணீர் சோர கொம்பரும் பணிந்ததென்றால் உலகியர் கூறற்பாற்றோ. ஒரு செடி வந்து ஒரு பொம்மை நாட்டி வளைச்ச உடனே காலில் விழுந்து கொடுத்து புஷ்பம் போட்டு கொடுத்துன்னா நம்ம ஊர் மக்கள்லாம் விழுந்து வணங்குறதுக்கு என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பரிகாசம் பண்ண. அப்படி எல்லாரும் வந்து வந்து அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஷண்பக பாண்டியனும் அவன் மனைவியோடு வந்தான். அவனுக்குன்னு தனியாக ஒரு பிரதேசம் இருக்குது, மக்கள்லாம் வந்து போகிற இடம் தனி, ராஜா இருக்கக்கூடிய இடம் தனி. அந்த இடத்துல நல்ல ஸ்பெஷலாக ஆர்கிடெக்டெல்லாம் கூப்பிட்டு சந்திரகாந்த கல்லுலேயே ஒரு குன்று மாதிரி பண்ணி, ராஜான்னா அவளுக்கு அதுக்கேற்றாப்புல இருக்கணும் இல்லையா, அங்கே தனியாக ஒரு பொய்கையெல்லாம் வச்சு நிறைய செடிகள்லாம் அவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த இளவேனிற் காலம்னு சொல்லக்கூடிய வசந்த காலம் சம்மர் சீசனில் குளுமை அனுபவிக்கிறதுக்காக மனைவியோடு வந்திருக்கான், பொண்டாட்டியோடு சந்தோஷமாக பேசின்னு இருக்கான். அப்போது அவள் ரெண்டு பேரும் அன்போடு பேசின்னு இருக்கிறத காற்று அடித்து அவளோட கூந்தல் அப்படி பறக்கிறது லேசாக. அந்த காலத்தில் முடியை வந்து பறக்க விட மாட்டான், கட்டி தான் வச்சுருப்பான். காற்று அடித்து அழுழிய தலை விரித்து போடுறதுங்கிறதுக்கான சந்தர்ப்பம் வேற, எப்போவுமே தலை விரிச்செல்லாம் இருக்காது. அவளுடைய அழகான கூந்தல், அவள் எப்படி ராணிகள்னா அப்படின்னா அவளுக்குன்னு சுகந்த தைலம் இருக்கும், அவள் தேய்ச்சி குளிக்கிறதே நல்ல தைலம், அப்புறம் நல்ல வாசனை பொடிகள் வச்சுப்பா. இப்போ மாதிரி சோப்பு உப்பு ஷாம்புலாம் கிடையாது இல்லையோ, ஆனால் சரீரத்தை குளிக்கிறதுக்கும் நல்ல வாசனை பொடிகள் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல புஷ்பங்களை சூட்டிப்பா, தலைக்கு பூ வைக்காது இருக்கவே மாட்டான்.
கோவிந்தபுரத்தில் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தை சுவாமிக்கு சாத்தின புஷ்பத்தை அடுத்த நாள் எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு வழக்கம் உண்டு. இப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த பாதுகா மண்டபத்தை வந்ததுக்கப்புறம் தான் ஊரில் இருக்கிற பொம்மநாட்கள் தலையில்தான் பூவை பார்க்குறேன் அப்படின்னு. குரு, இயற்கையான நிகழ்வே அதிசயப்படுற மாதிரி ஆயிடுது இல்லையா? பொம்மநாட்கள் தலையில் பூ இருக்கும், அந்த சுகந்தம் அவளுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்கும், மண்டைக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். அப்போ அவள் இந்த கூந்தல்லேருந்து மனம் வரும்போது இது ஷண்பக வனத்துலேருந்து வருதா, மற்ற இந்த நந்தவனத்துலேருந்து வருதா, இவன் கூந்தல்லேருந்து வருதா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த ஸ்மெல்லு அப்படின்னு ராஜா நினச்சிட்டான். இந்த வாசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, அது எல்லாம் கலவையோ இல்லையோ, வாசனை தைலம், அந்த உத்தியான வனங்கிற அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள், அவ தலையில் இருக்கிற பூ, எல்லாம் அப்படி கம்பைண்டாக ஒரு ஸ்மெல்லு. ஒரு சன்னிதானத்துக்கு ஒரு மடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சுவாமிக்கு அரைச்ச சந்தனம் சாத்தியிருந்தா, அங்கே பச்சை கல்பூரெல்லாம் போட்டு ஜலத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருந்து இது மாதிரிலாம் நல்ல புஷ்பங்கள் சாத்தியிருந்தால் உள்ள நுழைகிறதையே இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? அது மாதிரி வித்தியாசமான ஒரு நறுமணம் அவள்கிட்டேருந்து வருது. அப்போது அவன் நினச்சிட்டான், எத்தனையோ இடத்துல போய் இந்த புஷ்பத்துக்கு இந்த வாசனை தெரிஞ்சு தெரிஞ்சு தேன் சாப்பிட்றது வண்டு, இவ தலையிலேருந்து இந்த கூந்தல்லேருந்து வரக்கூடிய இந்த வாசனை எந்த புஷ்பம்னு வண்டுக்கு கூட தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு கவி ஹிருதயத்தில் அவனுக்கு தோன்றுறது. அப்புறம் நினச்சின்னா, இது வந்து இவ இது மாதிரிலாம் பண்ணிக்கிறதுனால வருதா, இல்லை நேச்சுரலாகவே அவளுடைய கூந்தலில் அந்த வாசனை இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. ராஜா தானே, விசித்திர காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவா அவள்லாம். இதை டவுட்டாக வச்சுட்டா புலவர்கள்ட்ட போய் கிளியர் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புலவர்கள்ட்ட போய் பொம்மநாட்டியோட கூந்தலில் வாசனை எதனால் வருதுன்னு கேட்க முடியுமா? நன்னாவாக இருக்கும் இந்த கேள்வி, விவஸ்தையே இருக்காது. ஆனால் அவனுக்கு அது பெரிய க்வெஸ்சனாக படுறது. என்ன பண்ணினா, என் மனசில் ஒரு ஐயம் இருக்கு, அந்த ஐயத்தை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு 1000 பொண்ணுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். இவன் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவன் சொல்ல மாட்டான். இவன் மனசில் நினச்சிட்டான், மனைவியோட கூந்தல்லேருந்து அந்த மனம் வந்த உடனே இந்த மனம் இயற்கையாக வந்துதா, இல்லை இவளுடைய புஷ்பங்களால் சுகந்த தைலத்தினால் வந்துதாங்கிற சந்தேகம் வந்த உடனேயே, என் மனசில் இருக்கிற ஐயத்தை தீர்த்து வைக்கிறவாளுக்கு 1000 பொண்ணுன்னு சொல்லிட்டான். அரண்மனைக்கு வந்த உடனே இதை அறிவித்து உடனே இந்த பொற்கிழியை தொங்க விட்டுவிட்டா, காவலுக்கு ஆள்லாம் போட்டிருக்கான், சங்க புலவர்களுக்கும் விஷயம் போச்சு, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து பாடுன்னா பாடிப்படலாம் இல்லையா? என் மனசில் இருக்கிறத ஒரு பாட்டாக பாடுன்னா யாருக்கு தெரியும், யார் பாட முடியும்? அதனால் என் சங்க புலவர்கள் யாருமே அதுக்கு பதில் சொல்லலை, அது தொங்கிட்டே கிடக்கு ரொம்ப நாளாக, அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி அப்படியே கிடக்கு. எல்லாம் தெரிஞ்ச சங்க புலவர்களாலும் அறிய முடியவில்லைங்கிற, ஏன்னா அது அவளுக்கு விதிக்கப்படலை, பகவான் வேற சங்கல்பத்தில் இருக்கார். அந்த வேளையில் ஆதி சைவரில் வந்த மாணவன் மனம் செய் வேட்கையால் முந்தை ஆசிரமம் முயலும் பெற்றியான் தந்தை தாயினன் தர்மி என்றுளான். தர்மிங்கிற பேருள்ள ஒரு மாணவன்கிற, படித்து முடிச்சுட்டான், பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு பையன், மனம் செய் வேட்கையால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, காசு இல்லை, காசு இல்லாதவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதனால இது கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சான். நான் சொல்கிறார், முந்தை ஆசிரமம் முயலும் அப்படிங்கிற, இதுக்கு அடுத்த ஆசிரமம் மேலே பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு வருது இல்லையோ, அதனால் தனக்கு முந்தின ஆசிரமம்னா ஸ்டேஜ், அதுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் யாத்தையாவது ஷேர் பண்ணிக்கலான்னா யாரும் கிடையாதுயா, ஒரு ஒண்டி கட்ட பாவம், அதனால் தந்தை தாயிலான். அப்போது யார் தந்தை இல்லாதவா தாய் இல்லாதவாளுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கிறவர் ஒருத்தர் உண்டோ இல்லையோ, இந்த
பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த படலம் பார்த்தோமே. தாய் தந்தையர் எழுந்துட்டு இந்த குட்டி பன்றிகள்லாம் பசியில கதர்றது, தன்னை நினைச்சு கூப்பிட்ட வாளுக்கு தான் வருவேன்னு கூட சுவாமி சொல்லலை. நீ மனசு உருகி அழுதானே கூட நான் வந்துடுவேன், ஆனால் உன்னால் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்கிற. நீ யாரோ உனக்கு தெரிஞ்ச மனுஷா வந்து ஹெல்ப் பண்ணா நீ நினைச்சுப்ப, அது நான் தான் அப்படிங்கிறது. யார் எப்போ மனசு உருகி கூப்பிட்டாலும் நியாயமான வேண்டுகோளாக இருந்தால் இல்லையா, லெஜிட்டிமேட் ரிக்வெஸ்ட், இட் வில் பி ஆன்சர்ட். அவரே தான் வருவார், ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாமா மாமியாக இருப்பார், நம்ம ஏமாந்து போயிடுவோம் அந்த இடத்துல. அவரோட நிஜ ரூபத்தை வந்து நம்மளால் தாங்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது, அதனால எப்படி வேணா வருவார். இப்போ இவன் வந்து யாரை போய் நான் கேட்பேன் எனக்கு கல்யாணம் ஆகணும் பணம் வேணும்னு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா. கடன் கேட்கலாம், திருப்பி தரணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் பயப்படுவான். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பர் சொல்றார். கடன் வாங்கினவன் எப்படி தூங்காமல் இருப்பானோ அப்படி ராவணன் கவலைப்பட்டாங்கிறார். இப்போ கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படுவான், வாங்கினவன் கவலைப்பட மாட்டான். வரவே வராதுன்னு தெரிஞ்சு அவன்தான் டென்ஷன் ஆகிடுவான், ரைட்டாக பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் நியாயமாக இருக்கிறவன் அச்சுச்சோ வாங்கிட்டேனே எப்படி திருப்பி தருவேன்னு கவலைப்படுவான், தவிப்பான் இல்லையா. இவனுக்கு வேற ஒன்றும் ப்ரொஃபஷன் கிடையாது. இவன் ஆதிசைவ மரபை சேர்ந்தவன், சிவாச்சாரியார், வேதசாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கான். அந்த காலத்தில் அந்தந்த குலத்துக்கு உண்டான ப்ரொஃபஷன் தான் மரணமே தவிர இன்னொரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுங்கிறது இட் இஸ் அ க்ரைம். தப்பெல்லாம் இல்லை, மிஸ்டேக் இல்லை, இட் இஸ் அ க்ரைம். அவாவா குல தர்மத்தை தான் மன்னணும். எனக்கு ஒன்றும் பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வேத பாரணம்லாம் ஒன்றும் இல்லை, சைன்யத்தில் போய் நான் மிலிட்ரியில் சேர்த்தேமான, யூஆர் நாட் பர்மிட்டட் இல்லையா. ஐயா கடையில் போய் எடுபடி வேலை செய்கிறேன், யூஆர் நாட் பர்மிட்டட். அப்படிலாம் இருந்திருக்கு ஒரு காலம். இவாவாக தான் எதை பண்ணணும்னு அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு நீ சொல்கிறோம் மேனேஜ்மெண்ட்டில், அதுதான் வருணாசிரம தர்மம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்கு பழைக்கிறதுக்கு வழி இல்லை. இது ரொம்ப நாளாக தொங்கிட்டு இருக்கு, ராஜாக்கு என்னைக்கு டவுட் வந்ததோ அன்னிலேருந்து தொங்கிட்டு இருக்கு. 1000 பொண்ணு நினச்சி பார்க்க முடியல அவனால். அதனால் எனக்கு இதை வாங்கித்தரக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், யார், சுவாமி தான். அதனால் பகவான்கிட்ட வந்து அதை பிரார்த்தனை பண்ணுறான். ஒருவன் நான் முகத்தொருவன் மார்புரை திருவனால் அரும் தேவனால் ஒரு அருவன், ஒரே ஒருத்தராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், நான் முகத்து ஒருவனும் மார்பில் திரு மகாலட்சுமி வச்சுருக்கிற ஒருத்தராலையும் மற்ற தேவர்களாலையும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அருவன் அக்னிஸ்தம்பமாக நின்னுது. இது யாருன்னு தெரியலையே இல்லையா, ஆனா பெண்ணா தெரியல, என்ன சொரூபம்னு தெரியல. அசரீரி வாக்கு கொடுக்கறது என்னுடைய ஆரம்பமும் முடிவும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. அதனால் அது வந்து ஒரு ஜட பொருள் இல்லை, சித்வஸ்து அறிவுள்ள பொருள், ஆனால் உருவம் தெரியல. அப்படி தவிச்சா இல்லையா, அப்படி எல்லா உருவமாகவும் இருக்கிறவன் உருவத்துக்கு காரணமானவன், உருவம் இல்லாத அருவமாக இருக்கிறவன் உருவோடையும் அருவோடையும் லிங்கமாக இருக்கிறவன் இல்லையா. அகண்டமாக பகவான் எங்கும் இருக்கார், உருவம் இல்லை, உருவம் இல்லாதவர் பகவான் இருக்கார். கோவிலில் உருவமாக இருக்கார், நடராஜராக இருக்கும்போது உருவமாக இருக்கார், சோமாஸ்கந்தர் உருவமாக இருக்கார், பிக்ஷாடனர் உருவமாக இருக்கார், லிங்கமாக இருக்கும்போது உருவத்தோடையும் உருவம் இல்லாமலையும் இருக்கார். அரு உருவம்னு பேர் இல்லையா, அதில் ஒரு வடிவம்னு இருக்கு, ஆனால் கண்ணு மூக்கு காதெல்லாம் இல்லை இல்லையா. கண் இல்லை எல்லாத்தையும் பார்க்குறவர், காது இல்லை எல்லாத்தையும் கேட்குறவர், வாய் இல்லை நம்ம கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றவர், நம்மகிட்ட பேசவும் பேசுகிறவர், கரச்சரணாதி அவயவங்கள் இல்லை எல்லா காரியமும் பண்ணுறவர், எல்லா இடத்துக்கும் எங்கும் போக முடிஞ்சவர், எல்லாம் வல்ல இறைவன். சிவம்னா மங்களம்னு அர்த்தம், லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். இப்படி மங்களமே தரக்கூடிய சிவபெருமான் எடுத்துட்ட வடிவம் தானே சிவலிங்கம்ங்கிற வடிவம். அப்படி யாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாத அக்னிஸ்தம்பமாக இருந்த ஒருவன் நான் முகத்தொருவன் மார்புரை திருவனால் அருந்தேவனால் ஒரு அருவன் நாலகன்றானை தன் கலிவருவனாடி முன் வீழ்ந்து வேண்டுவான். சாமியை வேண்டினான்னு சாதாரணமாக சொல்லலை,
அதுக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் போட. ஏன்னா தேவர்களால் தெரிஞ்சு கொள்ள முடியல, அறிவு வடிவமான பிரம்மாவால் தெரிஞ்சு கொள்ள முடியல, அவ்வளோ செல்வ செழிப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய திருமாலால் தெரிஞ்சு கொள்ள முடியல, எல்லா தேவர்களுக்கும் மேலே இருக்கேன்னு சொல்ல தேவேந்திரனால் தெரிஞ்சுக்க முடியல, அவ்வளவு அரிதான கடவுள் அன்பர்களுக்கு எளியவராக இருப்பார். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுங்கிறதே அவளுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, டிஸ்குவாலிஃபிகேஷன். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுனுட்டியோ, நீ நல்லவன், உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். அப்படி வரக்கூடிய பகவான் நாலகன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சொல்லக்கூடிய நாலு ரூபங்கள், அஞ்சாவதாக இருக்கிறது சதாசிவம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், இது நாலு, அருளல் அஞ்சாவது இல்லையா. பஞ்சகிருத்திய பாராயணான்னு அம்பாவை சொல்கிறோம், ஆக்கும் தொழில் ஐந்தரன் ஆற்றான்னு லலிதா நவரத்தன மாலையில் வருது. இந்த அஞ்சு காரியங்களை சிவபெருமான் பண்ணார், பஞ்சமுகத்தோட பஞ்சானனன்னு சொல்லக்கூடியது சதாசிவங்கிறது அருளே பண்ணக்கூடியது. இந்த படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் மறைத்தலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நாதவிந்து கலாதி நமோ நமோன்னு சொல்கிறாரே, அப்படி ஆரம்பமான அந்த பிரணவாகாரத்துக்கும் அப்பாற்பட்டவன் யாரோ, பிந்துன்னா சென்டர் பாயிண்ட்டுன்னு அர்த்தம், அனுமானிக்க முடியாதவன் யாரோ, எவன் சக்தியாகவும் சிவமாகவும் அதுக்கும் மேலான எப்படி இருக்கான்னு சொல்லவே முடியாதோ, வர்ணிக்கவே முடியாதோ, அப்படிப்பட்டவன் இவனோட வார்த்தையை கேட்டார். இவ்வளோ பெரியவர்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார் சார், நான் கொடுத்த காஃபியை வாங்கி குடித்தார் அப்படின்னு, அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது சொல்லணும் முதல்ல. அதனால் அவருடைய பெருமைகள்லாம் சொல்கிறார். அங்கே வந்து கோவிலில் சாமிகிட்ட வந்து அழறான். தந்தை தாயிலேன் தனியனாகிய மைந்தனேன், நான் சொல்லித்தானா தெரியணும், எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, நான் தனியாக இருக்கேன், புதுவதுவை வேட்கையேன், என் வயசில் உள்ள வழக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு சாமி, ஏன்னா அப்பா அம்மா இருந்தா நல்ல பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் பண்ணி வைப்பா, புது வதுவை வேட்க ஏன், சிந்தை நோய் செய்யும் செல்லல் தீர்ப்பதற்கு எந்த ஏ இது பதம் என்று ஏத்தியே. இத்தனால தனியா இருக்கேன்னு தோணலை, இப்பப்ப சமீபமா தோண ஆரம்பிச்சுடுத்து, கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு, பண்ணிக்கலாமேன்னு எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, குடும்பம் இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா பதிலே இல்லை, அம்மா அப்பா இல்லைன்னுட்டா. மாணிக்க வாஜிகார் சொல்கிறார், அம்மையே அப்பா உப்பிலாமணியே, அம்மையப்பான்னுட்டா தோ வந்துட்டேங்கிறார் சாமி, அன்பினில் விளைந்த ஆரமுதே, ஒன்றும் கஷ்டப்படாத, யார் யார்ட்டையோ அன்பை செதறடிச்சு வைக்கிறியே, ஒருமுகப்படுத்தி கொஞ்சம் எங்கிட்டவை, நான் அவனை காப்பாற்றுறேங்கிற பகவான், வேற ஒன்றுமே அவர் மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை, பிரியம் ஒன்று தான், அன்பு ஒன்று தான், அந்த சுவாமிகிட்ட என் மனசு கவலையை தீர்த்து வைங்கோ, நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பாங்கிறான். தபோவனத்தில் யாரோ நடந்து போயிட்டு இருக்கிறத ஏதோ கால் தட்டி எடுத்தோ இல்லை அலுப்போ அப்பா நாளாம், சுவாமி பின்னாடியே வந்துவிட்டார், அப்பான்னு சொல்லாதே அம்மையப்பான்னு சொல்லு அப்படின்ட்டு போயிட்டான். உடம்பில் ஒரு கஷ்டம் வந்தால் கூட வாக்குற நாம தான் வரணும், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, அப்படி தானே இருக்கணும். அப்படி சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான், முதல்ல கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டுவிட்டான், அப்புறம் என்ன சொல்கிறான், நான் எதுக்கு தெரியுமா கேட்குறேன், ஒரு கிரகஸ்தனாகி பஞ்சகஜம் கண்டின்னு பொண்டாட்டியோடு பூஜை பண்ணணுமா வேண்டாமா, சிவாச்சாரியார் ஆகணும்னா அவன் என்ன கேட்குறான், கல்யாணம் எடுத்தான்னு கேட்குறான், அப்போ உங்களை கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டானா எக்ஸ்ட்ராவா. நெடிய வேத நூல் நிறைய ஆகமம் முடிய ஓதிய முறையில் நிற்கணும், நிறைய படிச்சுட்டேன் சுவாமி, பாடசாலை ஒழுங்காக படிச்சிருக்கேன், வேதம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆகமம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுட்டா கூட நீ பிரம்மச்சாரி பையனா, பிரம்மச்சாரினா முண்டு தான் கட்டிக்கணும், முட்டறி தான் வேட்டி கட்டிக்கணும் தெரியுமோ, தழை தழை கட்டிக்க மாட்டாள் அந்த காலத்தில், இந்த ஜானுன்னா முட்டி,
அது வரலதான் வஸ்திரம் கட்டிக்கணுங்கிறனால ஜானுவாசம்ங்கிறது அதுதான் அர்த்தம். அன்னியோட பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சு இப்போ ஜானுவாசம்னா காரில் போய் சுற்றுறதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ரிசப்ஷன் ஒன்று முன்னாடியே பண்ணி இல்லையா பாணிக்கிறான் உட்பட ஃபோட்டோகிராஃபரே பண்ணி வச்சுடுறார். அதுக்கு மந்திரமெல்லாம் இருக்கோ இல்லையோ தெரியாது. சேர்ந்து நில்லுங்க சார் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா வாத்தியார் நாளைக்கு சொல்ல போகிற கையை பிடிச்சிக்கணும் முதல் நாளே வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி கிரகஸ்த தர்மத்தில் இருந்தால்தான் சிவ தீட்சை கொடுத்து உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அனுமதிப்பேன்னு சொல்கிறா. நான் எத்தனை நாளைக்கு பிள்ளையார் கோவிலில் மணி அடிக்கிறது சொல்லுங்க, எனக்கு அந்த பாக்கியம் வேணுமே. நெடிய வேதனூன் நிறைய ஆகமம் முடிய ஓதிய முறையில் நிற்கணும் வடிவில் இல்லற வாழ்க்கை இன்றி நின் அடி அர்ச்சனைக்கு அருகனாவேனோ. உங்களை அர்ச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லையே சுவாமி, கிரகஸ்த தர்மத்தில் இருந்தால் தானே பண்ண முடியும்னு சொல்கிறா. அதனால் வந்து சொல்லிவிட்டேன், இதான் சொல்லித்தானா உங்களுக்கு தெரியணும். நீர் எல்லாம் அறிந்த ஈசன் இல்லையா, நான் வந்து புறம்பணும்னு காத்துன்னு இருக்கிறா, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? ராஜா வந்து 1000 பொண்ணு கட்டி வச்சுருக்கான், ஊரே அமளி துமளி படுறது, ஒருத்தருக்காவது பதில் தெரியலேங்கிறா. ஒருத்தருக்கும் தெரியாத பதில் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சங்க புலவர்களுக்கே தெரியல. அவன் மனசில் என்ன சந்தேகம் இருக்கோ அது அவன் தான் வாயை திறந்து சொல்லணும். எனக்கு மனசில் இப்படி தோன்றுறது, இதுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுனா ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவோம், அதில் நன்னா இருக்கிற பாட்டுக்கு பரிசு வேணால் கொடுத்துட்டு போட்டோம். அப்படி போட்டி வச்சா கூட என்னால் ஜெயிக்க முடியாது. நான் படிச்சிருக்கேன் என்ன, ஆனால் பாட்டு எழுதுகிற அளவுக்கு படிக்கல. ஆனால் எனக்கு அந்த பணம் வேணும், என்னுடைய சூழ்நிலைக்கு அந்த பணம் தேவைப்படுறது. அதனால எல்லாம் அறிந்த நீங்கள் தான் அனுகிரகம் பண்ண முடியும். எல்லாம் அறிந்தன்னு என்ன, என்னுடைய கட்டம் தெரிஞ்சவர் நீங்கள். ராஜா மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எந்த புலவருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும் அது அழகாக ஒரு பாட்டாக எழுதி கொடுக்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும், கொடுத்தேன்னா வாங்கிட்டு போய் கொடுத்து வாங்கிக்க தெரியும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஐயே யாவையும் அரிதியே கொலாம் சர்வாந்தர்யாமி சர்வக்யமூர்த்தி எல்லாம் அறிந்தவர் வையை நாடவன் மன கருத்து உணர்ந்து. என் மனசில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது பாட்டு எழுதி கொடுன்னு கேட்குறான், உங்களை தவிர யாருக்கு தெரியும் இல்லையா? எண்ணங்களுக்கு சாட்சியாக இருப்பார் இறைவன் சொல்லுவார் சத்குரு ஞானானந்த சுவாமி இல்லையா. பகவான் உள்ளேந்து எண்ணம் வருதே அது அவர்கிட்ட தானே வருது, அவர் தானே உள்ளேந்து இயக்கிறார், அவருக்கு தெரியாது என்ன இருக்க முடியும். அதனால அந்த உள்ள கருத்து உணர்ந்து உயே ஓர் கவி உரைத்து எனக்கருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினார். எனக்கு என் வாழ்க்கையில் பிரம்மச்சரி ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு, என் வறுமை நீங்கிறதுக்கு, உங்களை பூஜை பண்ணுற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அதனால் எனக்கு உய்வு ஏற்படுறதுக்கு இந்த வழியை நீங்கள் தான் எனக்கு பண்ணணும். அவர் என்ன பணம் கொடுங்கன்னு கேட்கல, அந்த பாட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்குறேன், என்னால் எழுத முடியல அப்படின்னு சொன்ன உடனேயே பரஞ்சோதி முனிவர் எழுதின முறையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், யாரோ ஒரு புலவர் வந்து எழுதி கொடுத்தாருங்கிறாப்பில் சொல்லலை. அவர் புலவர் வடிவத்தில் சிவபெருமானே வந்தார் அப்படிங்கிற அது தர்மிக்கு தெரிஞ்சிருக்கிறது சுவாமி தான். சபையில் அவளுக்கு தெரிய போகிறது இல்லை, முதல்ல அவள்கிட்ட தானே வேஷம் போட்டு விளையாடணும். இவன் வந்து கேட்குறானே பாவம், ஒன்றும் இல்லை சாமி காப்பாற்றுன்னு வந்து கேட்குறானே, அவன் கொடுக்க வேண்டியதானே. நீ ஏண்டா அந்த பொற்குழிக்கெல்லாம் ஆசைப்படுற, உனக்கு எவ்வளோ தங்கம் வேணும் நான் தரேன்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சு போய்டும். அப்புறம் விளையாட்டு என்ன இருக்குது, லீலை இல்லையே, சுவாரஸ்யம் இல்லையே, அப்படி விளையாட்டு விளையாடணும்னு தானே சுவாமி வந்திருக்கார். நான் திருவிளையாடல்னே அதனால சொல்கிறோம். அதனால் இந்த பாண்டிய வம்சத்துக்கு குலதெய்வமாகிய, தென்னவர்களுக்கு குலதெய்வமாகிய இறைவன் என்ன பண்ணினார், ஒரு பாட்டு அவரே எழுதி அழகாக சொல்கிறார். அது பாட்டு எழுதி கொடுத்தார்னு சொல்லலை, அங்கே போய் உளறினானா என்ன பண்ணுறது. அதனால் வரிக்கு வரி சொல்லி அவனை திருப்பி சொல்ல சொன்னாராம். திருப்பி சொல்லு, அது அப்படி இல்லை, இப்படி சொல்லு சொல்லி அது எழுதியும் கொடுத்து
சுவாமியே நேர பார்த்துட்டான். அந்த சிவ கோலத்துல வரல, புலவர் கோலத்துல வந்தாலும் லிங்கத்திலே தான் வழிபட்டிருக்கார் இல்லையா? துருவ சரித்திரத்துல வரும், பகவான் நேர வந்து என்ன வேணும்னு கேட்டபோது கூட வாக்குனால ஸ்துதி பண்ணேன், மனசனால ராஜ்யம் வேணும்னு தோணி போயிடுது. உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அப்பா மடியிலையும் உட்காந்துக்கோ, ராஜ்யபாரமும் பண்ணு, அப்புறம் துருவபதத்துக்கு வான்னு சொல்லிவிட்டார். மறைஞ்சு போயிட்டார். ஒரு பெரிய சக்கரவர்த்தியை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு படி உமி கொடுங்கோன்னு கேட்ட மாதிரி ஆயிடுத்து என் நிலைமை. எங்கே போய் என்ன கேட்கறது இல்லையா? மனசில் ஒரு ஆசை இருக்குன்னு, அந்த ஆசை அவ்வளோ சுலபமாக போகாது. சிவபெருமானே நேரம் வந்துட்டார், பகவானே அப்படியே கைலாசத்தை கூட்டின்னு போயிடுங்கன்னு கேட்க முடியுமோ? முடிய மாட்டேங்கிறது. ஆசை இருக்க இப்போ அதை நிறைவேற்றி வைக்கிறார் பகவான். தன்னவர் குலதெய்வமாகிய மன்னர் குங்குதேர் வாழ்க்கை என்ற தமிழ் சொல் நலம்பெறச் சொல்லி அதை நல்கினார். இவனும் இன்னல் தீர்ந்து இனிதி வாங்கினாங்க. அப்பாடா, இப்போ அவனுக்கு எப்படி தோணிதுன்னா, கிடைச்சிடுத்தியா எனக்கு பாட்டு? சாமி கொடுத்துட்டார், சாமி கொடுத்த பாட்டு எங்கேயாவது போய்க்குமா? இப்போ இந்த 1000 பொண்ணு எனக்கு வந்தாச்சு ஆல்ரெடி, என் அக்கௌண்ட்ல கிரெடிட் எடுத்து வித்ட்ரா பண்ணலை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு குஷி ஏற்பட்டு போயிடுத்தான். சங்க நூலில் குறுந்தொகையில் 2வது பாடலாக இறையனார் இயற்றியதுன்னே இருக்கு இன்றைக்கி அந்த பாடல். இறையனாருங்கிறது யாரு? அவர் தானே பசுபதினு ஒரு தமிழ் வாத்தியார் பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கார். அப்போது திருக்குறள் சொல்ல சொல்லியிருக்கா பெரியவா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொன்னாராம். திருவள்ளுவர் என்னடா சொல்லியிருக்கார் பத்தியா? பிறவி பெருங்கடல் நீந்துவார்னு சொன்னார், யாரும் சொல்லலை, நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்லிட்டார். இப்போ இறைவனடி சேராதவர்கள் யாரோ அவளுக்கு பெருவி பெருங்கடல் நீந்த முடியாது, அப்படின்னா இறைவனடி சேர்ந்தவர்கள் நீந்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லியிருக்காளே, பொதுவான வார்த்தை இல்லையோ, எந்த சுவாமி சொல்லியிருக்குன்னு கேட்டாரான். இவர் யோஜனை பண்ணார், ஏன்னா நம்ம பொதுமறைன்னு தான் சொல்கிறோம் இன்னைக்கு, உலகம் பொதுமறைன்னு சொல்கிறோம். ஆனால் பெரியவான்னு சொல்கிறா சிவாத்வைத்தின்னு சொல்கிறா திருவள்ளுவர். திருவள்ளுவர் நாயனார் தான் ஞானானந்த சுவாமி சொல்லுவார். அவர் மயிலாப்பூரில் இருந்து கொண்டு சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியசாலியாக இருந்திருக்கார். அதனால தான் இன்னைக்கு 63 அவர் 64வது நாயன்மாராக வாசிக்கையோடு வரதை நம்ம இப்போ மயிலாப்பூரில் பார்க்குறோம். அவர் ஒரு நாயனார் தான். அவர் பெரியவா சொல்கிறா தமிழ் நிகண்டு எடுத்து பாரு, 5வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இறைவன்கிற வார்த்தைக்கே சிவபெருமானை தான் போட்டிருக்கோங்கிற பெரியவா. இறைவனுங்கிறது பொது வார்த்தை இல்லை, அப்புறமா மாற்றிவிட்டா. பழைய நிகண்டுவில் பார்த்தேன்னா, நிகண்டுனா டிக்ஷனரி, அதில் பார்த்தேன்னா இறைவன்கிற வார்த்தைக்கு சிவபெருமான் அர்த்தங்கிற. இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? இறைவனடி சேருவார், நீந்தார் இறைவனடி சேராதார். யாருக்கு பக்தி இருக்கோ, சிவபக்தி இருக்கோ, அவளுக்கு பவசாகரம் கடக்கலாம். பாட்டு ஒன்று கோபாலகிருஷ்ண பாரதியார், பவசாகரம் கரையேறலாம்னு ஒரு பாட்டு உண்டு. கேஷுவல் அப்படி தாண்டிடலாம் ஏன், ஒன்றும் கஷ்டமே இல்லைங்கிற. இப்போ அப்பேற்பட்ட இறையனார் இயற்றிய பாடலாக அந்த பாடல் சொல்லப்படுறது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மகிழியர் செரியற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. இந்த பாட்டு தான் சுவாமி எழுதி, இறையனார் எழுதி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டை வரிக்கு வரி சொல்லி தர்மியை ரிப்பீட் பண்ண வச்சு இதை கொண்டு போய் கொடுன்னு விட்டார். தர்மிக்கு ஒரே குஷி, அதை எடுத்துட்டு சந்தோஷமாக போகிறான் சபைக்கு போகிறான். அர்த்தம் கேட்டுக்கல,
அவனை சொல்ல சொல்லி திருப்பி சொன்னாரே, டே இதுக்கு தான் அர்த்தம்னு சொல்லியிருக்காமல் இல்லையா, சொல்லலை இல்லையா, அங்கே அர்த்தம் கேட்க போகிறா அவன் திண்டாட போகிறான், அது அவருக்கு தெரியும். அவன் இங்கேருந்து எடுத்துட்டு ஓடுறான். பொன் தனி சடை புவனநாயகன் சொன்ன பாடல் கை கொண்டு தொல்நிதி பெற்றெடுத்தவன் போன்று பீடுர கற்றனாவலர் கழகம் நன்னினான். கம்பீரமா அப்படி அங்கவஸ்திரத்தை அப்படி யோக வெற்றியா போட்டு கையில் அப்படி கம்பீரமா போறேன்னா கடைச்சு விடுத்தியா, நான் பாட்டு எழுதி கொடுத்தா பரிசு கிடைக்கும்னு சிவபெருமானும் எழுதி கொடுத்துட்டார். புரியல, ஆனால் நல்லா இருக்கு. புரியல, பாட்டு புரியல, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகா இருக்கு வார்த்தை, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்த உடனே கொடுத்துட போறா பரிசு அப்படிங்கிற குஷியோட கிளம்பி போறான். அங்கே என்ன நடந்ததுங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சத்குரு சிவன் சார் சரணம், மகா பெரிய வாயிலவளே சரணம், சத்குரு சிவன் சார் சரணம், மகா பெரிய வாயிலவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவ ஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம்.